தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முன்னுரை. திருப்பீடத்தில் சின்னஞ்சிறு வானதூதர்களாக பணிவிடை புரியும் பீட சிறுவர் சிறுமியர்களே, இன்றைய நாளில் ஆண்டவர் தாம் தேர்ந்து கொண்டோர் மீது எவ்வாறு அருளும் இரக்கமும் காட்டுகின்றார் என்றும், தம் பணிக்கென யாரை தேர்ந்தெடுத்தார், எப்படி தேர்ந்தெடுத்தார் என்றும் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இறைவன் தன் பணிக்கென தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கவில்லை, மாறாக தாம் முன்குறித்த வைத்தோரை அவர் அழைத்திருக்கின்றார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கின்றார் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப மோயிசினை அழைத்தார். அடிமை தலையிலிருந்து மக்களை மீட்க எசாயாவை அழைத்தார். கடவுள் மீது நம்பிக்கை இழந்த இஸ்ரேயல் மக்கள் நீதியோடும் நேர்மையோடும் வாழ்வதற்கு பேதுருவை அழைத்தார். உலகின் கடை எல்லை வரை சென்று நற்செய்தியை அறிவிக்கவும் திரு அவையினை வழிநடத்தவும் பவுலை அழைத்தார். பிற இனத்தவருக்கு நற்செய்தியை அறிவிக்க, எல்லாவற்றிற்கும் மேலாக மீட்பின் திட்டத்தை நிறைவேற்ற நம் தாயான கன்னிமரியாளையும் இறைவன் அழைத்தார். இவர்களைப் போல் நாம் இங்கு இறைவனால் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம், அதனால்தான் அழைத்து வரப்பட்டிருக்கின்றோம் என்பதை நினைவில் கொள்வோம். யாரை நாம் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என்று வினவும் ஆண்டவரின் குரலுக்கு இதோ வருகின்றேன் என்று சொல்ல நாம் தயாராம் என்று சிந்திப்போம். இதோ உமது அடிமை என்று சொன்ன நம் அன்னை மரியாளையும் போன்று நாமும் அர்ப்பணிக்கும் உள்ளம் கொண்டு இறைவனின் அருளையும் இரக்கத்தையும் வேண்டி இறையாசிர் பெற இத்தெய்வீக பலியில் இணைவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. கிறிஸ்துவில் புதுப்பெருப்படைந்துள்ள அனைவரையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வடிவடிவினராக அரச குருக்களின் கூட்டத்தினராகவும் விளங்க செய்தீரேன். இவ்வாறு நிலை வாழ்வுக்கு அழைக்கப்பட்ட இம்மக்கள் நீர் கட்டளையிடுவதை விரும்பவும் நிறைவேற்றவும் தங்கள் இதயங்களில் ஒரே நம்பிக்கை செயல்களில்
பரிவிரக்கம் உடையவர்களாய் திகழவும் அருள்வீராக. உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களாண்டவரும் உம் திருமானமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சாமுவேல் முதல் புத்தகத்தில் இருந்து வாசக. அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. சிறுவன் சாமுவேல் ஏலியின் மேற்பார்வையில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தான். அந்நாள்களில் ஆண்டவரின் வார்த்தை அரிதாக இருந்தது, காட்சியும் அவ்வளவாக இல்லை. அப்போது ஒரு நாள் ஏலி தம் உறைவிடத்தில் படுத்திருந்தார். கண் பார்வை மயங்கிவிட்டதால் அவரால் பார்க்க முடியவில்லை. கடவுளின் விளக்கு இன்னும் அணையவில்லை. கடவுளின் பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தான். அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அதற்கு அவன், இதோ அடியேன் என்று சொல்லி ஏலியிடம் ஓடி, இதோ அடியேன் என்று அழைத்தீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர், நான் அழைக்கவில்லை, திரும்பி சென்று படுத்துக்கொள் என்றார். அவனும் சென்று படுத்து கொண்டான். ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்க அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன் என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அவரோ, நான் அழைக்கவில்லை மகனே, சென்று படுத்துக்கொள் என்றார். சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை. அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. 3வது முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன் என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அப்பொழுது சிறுவனை ஆண்டவர் தம் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார். பின்பு ஏலி சாமுவேலை நோக்கி சென்று, படுத்துக்கொள், உன்னை அவர் மீண்டும் அழைத்தால் அதற்கு நீ ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார். சாமுவேலும் தன் இடத்திற்கு சென்று படுத்து கொண்டான். அப்போது ஆண்டவர் வந்து நின்று, சாமுவேல் சாமுவேல் என்று முன்பு போல் அழைத்தார். அதற்கு சாமுவேல், பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. Thank you.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறைவசனங்கள் 23 26 முடிய. இயேசு தம் சீடர்களை பார்த்து, மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரிமையாக்கிக் கொள்வர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தையும் மதிப்பளிக்கிறார். ஆண்டவரின் அருள் வாக்கு. அன்பு தந்தையர்களே, அருட்சோதரிகளே, அன்பார்ந்த பெரியவர்களே, அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றை ஒலி ஒளி காட்சியாக பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் திண்டுக்கல்லிலே இருந்த பொழுது ஒளி ஒளி காட்சியாக இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றை நடித்து காண்பித்தார்கள். பல்வேறு ஸ்டேஜ் மேடைகள், பல மேடைகள், பெரிய மேடைகள் போடப்பட்டிருந்தது. அதிலே எனக்கு பிடித்தமான காட்சி ஒன்று அதிலே வந்தது. அது நீங்கள் சம்பந்தப்பட்டது. சிறுவர்கள், சிறுமிகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். கண்களை கட்டிக்கொண்டு ஆட்களை தேடி கண்டுபிடிப்பது, கண்டுபிடிச்சிட்டா அப்புறம் அவங்க கண்ணில் கண்ணை கட்டி விடுவாங்க. அவங்க தேடி யாராவது கண்டுபிடிக்கணும். எல்லாம் அங்கிட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க தேடி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிற விளையாட்டு சின்ன பிள்ளைங்க விளையாடக்கூடிய ஒன்று தான். அது விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது இயேசு அந்த வழியாக வருகிறார். அந்த சிறுமி இயேசுவை அப்படியே கட்டிப்பிடித்து கொள்கிறார். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து இயேசுவுக்கு கண்களை கட்டிவிட்டு அவரை தேடி கண்டுபிடிக்க சொல்கிறார்கள். இவ்வாறாக அது ஒரு சிறிய நிகழ்ச்சி அதிலே காட்டப்பட்டது. அப்படி இயேசு சிறுவர் சிறுமியரோடு விளையாண்டதாக நற்செய்தியிலே காணவில்லை. ஆனால் நிச்சயமாக குழந்தைகளை அவர் நேசித்தவர் என்பதற்கு சான்றுகள் இருக்கிறது. என்ன சான்று இருக்கிறது? பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை எல்லாம் இயேசு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கொண்டு வந்தார்கள். அப்பொழுது சீடர்கள் அவர்களை விரட்டினார்கள். இயேசுவுக்கு அது தொந்தரவாக இருக்கும் என்று விரட்டினார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கடிந்து கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், இறை ஆட்சி அவர்களுக்கே உரியது என்று சொல்லி அவர்கள் மீது கைகளை வைத்து
அவர்களை ஆஸ்வதித்தார் என்று வாசிக்கிறோம். அது ஒரு நிகழ்ச்சியே போதும், சிறுவர் சிறுமியரை இயேசு ஆழமாக நேசித்தார் என்று. அன்பார்ந்த பிள்ளைகளே, இயேசு உங்களை நேசிக்கிறார், அதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எல்லோரையும் விட சிறுவர் சிறுமியர் என்றால் அவருக்கு அதிகமாக பிடிக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே அந்த இயேசுவுக்கு ஏற்ற பிள்ளைகளாக நீங்கள் வாழ வேண்டும். அதுதான் முக்கியமானது. இயேசுவை நேசிக்கிற பிள்ளைகள் நிச்சயமாக நல்ல பிள்ளைகளாக இருப்பார்கள். கெட்டதை பேச மாட்டார்கள், பொய் சொல்ல மாட்டார்கள், திருட மாட்டார்கள், பரீட்சையில் காப்பி அடிக்க மாட்டார்கள். இவ்வாறு எல்லா விதத்திலும் நேர்மையோடு நல்ல பிள்ளைகளாக இருப்பார்கள். ஆகவே நீங்கள் பீடத்திலே பணிபுரிகின்ற ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கின்ற நீங்கள் அவ்வாறு நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பக்தி, ஒழுக்கம், பண்பாடு, நல்ல படிப்பு, பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுத்தல், இவையெல்லாம் முக்கியமானது. உங்களுடைய வாழ்வு சிறப்பாக இருப்பதற்கு முக்கியமானது எதிர்கால வாழ்வு. ஆகவே பீட பணிபுரிவது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று, அது இறைவன் கொடுக்க ஒரு ஆசிராக இருக்கிறது என்பதை அறிகின்ற வேளையிலே அந்த இயேசுவுக்கு ஏற்ற பிள்ளைகளாக நீங்கள் வாழ்வதும் முக்கியமானது என்பதை அறிகிறோம். சிறுவர்களாக புனித நிலையை அடைந்த ஒரு சிலர் இருக்கிறார்கள், உங்களை போன்ற வயதுதான் கிட்டத்தட்ட. அவங்க ரெண்டு பேர் யாராவது பேர் சொல்லுங்க பார்ப்போம். டொமினிக் சாவியோ என்ற ஒரு புனிதர், அவருக்கு உங்கள் வயது தான் இருக்கும், அவர் புனிதராக இருக்கிறார். சலேசிய சபையை சார்ந்தவர், அவர் செய்ததெல்லாம் இதுதான். பெரியவர்கள் என்ன சொன்னார்களோ, அல்லது அவர் போர்டிங்கில் படித்தார், போர்டிங் ஹாஸ்டலில் படித்தார், அங்கே என்ன ஒழுங்கு இருக்கிறதோ அதை முழுமையாக கடைபிடிப்பார். பெரியவர்களுக்கு அந்த ஒழுங்குமுறைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படிவார். அதுதான் அவர் செய்த காரியம், அதற்குத்தான் அவருக்கு புனித நிலை கொடுக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம். ஆகவே பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது, ஒழுங்குப்படி நடந்து கொள்வது புனித நிலைக்கு சமமானது. நீங்கள் யாராவது அப்படி நடந்தால் உங்களை புனிதர்களாக ஆக்கலாம். ஆனால் பொதுவாக பெற்றோர் சொல்வதுபடி கேட்பது நமக்கு கடினமாக இருக்கிறது, கீழ்ப்படிதல் நமக்கு எளிதாக வருவதில்லை. ஆனால் கீழ்ப்படிதல் எளிதாக வர வேண்டும். பெரியவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, முதலிலே பெற்றோருக்கு, அப்புறம் குருக்களுக்கு, மற்ற எல்லோருக்கும், பெரியவர்களுக்கு பொதுவாக கீழ்ப்படிந்து நடக்க கற்றுக்கொள்வது மிக தேவையானது. ஜான் பெர்க்மேன்ஸ் என்ற ஒரு புனிதரும் இளம் புனிதர், உங்கள் வயதிலேயே புனிதர் நிலையை அடைந்து விட்டவர். அவரும் அவருடைய தம்பியும் ஒரு நாள் அவங்க அம்மா மார்க்கெட்டுக்கு போனாங்க. அப்போ அந்த பையன்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் பந்து விளையாடுறதுனா வெளியே போய் விளையாடுங்க, வீட்டுக்குள்ளே விளையாண்டிங்கன்னா ஏதாவது உடைத்து விடுவீர்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார். ஆனால் அம்மா போன பிறகு அவர்கள் என்ன செஞ்சாங்க, வீட்டுக்குள்ளேயே பந்து விளையாட ஆரம்பித்தாங்க. அவ்வாறு விளையாட ஆரம்பித்த பொழுது பந்து மேலே போய் மேலே உரியிலே இருந்த வெண்ணெய் சட்டியானது உடைந்து விட்டது. அப்பொழுதுதான் அந்த இருவருக்கும் தான் செய்தது தவறு, அம்மா சொல்லி சென்றும் நாம் செய்யவில்லையே என்ற ஒரு குற்ற உணர்வு அவர்களுக்கு வந்தது. அதனால் அம்மா வருவதற்கு முன்பாகவே இந்த பெர்க்மேன்ஸ் ஒரு குச்சியை மரத்திலேறி ஒரு குச்சியை ஒடித்து அதை தயாராக வைத்திருந்து அம்மா வந்த உடனேயே அந்த குச்சியை கையிலே கொடுத்து
எங்களை அடியுங்கள், நாங்கள் கீழ்ப்படியாமல் நாங்கள் வீட்டுக்குள்ளேயே விளையாண்டோம், அதனால் உரியில் இருந்த சட்டியானது உடைந்து விட்டது என்று அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது அம்மா அவர் அடிக்கவில்லை, குற்றத்தை அவன் உணர்ந்து விட்டான், தவறுகளை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள், ஆகவே இனி அப்படி செய்யாதீர்கள் என்று சொல்லி அவர்களை அன்போடு வளர்த்தார். அதன் விளைவாக அவர் புனிதராக இருக்கிறார். ஆகவே அன்பு குழந்தைகளே, நீங்கள் பீட சிறுவர்களாக சிறுமிகளாக பணிபுரிவதை பெரும் கொடையாக கருதுகின்ற வேளையிலே அந்த இயேசுவுக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழ்வது தேவையானது. நீங்கள் பக்தியாக இங்கே ஆற்றலில் பீடத்தில் பணிபுரிந்து விட்டு அம்மா சொல்கிறத கேட்கலன்னா பிரயோஜனம் உண்டா? அவளை மதிப்பு கொடுக்கலன்னா பயன் உண்டா? இல்லை. அதனால் வந்து பீடத்தில் பணிபுரிகின்ற நீங்கள், அதை பாக்கியமாக கருதுகின்ற நீங்கள், நீ அதற்கேற்ற விதத்தில் குடும்பத்திலும் பள்ளியிலும் எல்லா இடங்களிலும் நீங்கள் வாழ வேண்டும். சரியா? அது முக்கியமானது இல்லையா? முக்கியமானது. அதனால் பெரியவங்களை மதித்து நடப்பது, கீழ்ப்படிந்து நடப்பது, ஒழுக்கத்தோடு நடந்து கொள்வது, கெட்ட பேச்சுக்களை தவிர்ப்பது, கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டுவிடுவது, இவையெல்லாம் மிக தேவையானது. ஆகவே இயேசுவின் கண்மணிகள், இயேசு உங்களை நேசிக்கிறார், அந்த இயேசுவுக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழவும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்று கருதுகிறோம் என்பதற்கு இந்த மாநாடு ஒரு அடையாளமாக இருக்கிறது. நானும் பல்வேறு வேலைகள் இருந்தாலும் இந்த பீட சிறுவர்களை நாம் சந்திப்பது முறைதான். அவர்களுக்கு நல்ல வார்த்தைகள் நாலு சொல்ல வேண்டும், அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். ஆகவே அன்பு குழந்தைகளே, பீட சிறுவர்களே, சிறுமிகளே, நீங்கள் சிறப்பாக இந்த பீட பணிபுரிவதை மகிழ்ச்சிக்குரியதாய் கருதுங்கள். இயேசுவுக்கு அருகிலேயே நின்று நீங்கள் பணிபுரிய போகிறீர்கள். குருக்களுக்கு அருகிலே நின்று நீங்கள் பீட பணிபுரிய பணிபுரிகிறீர்கள். அதற்கு ஏற்ற விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையையும் அமைத்து கொண்டு நீங்கள் நல்லவர்களாய் நல்ல பிள்ளைகளாய் நடக்கவும் இறை ஆசீர் கேளுங்கள். நம்முடைய மன்றாட்டுக்களை எல்லாம் இறைவன் பால் எழுப்புவோம். வழிகாட்டும் என் இறைவா, என் இளையோர்களை உன்பாதம் தருகின்றோம். இன்றைய உலகின் மாய கவர்ச்சிகளால் இடறி விழும் நிலையில் இருக்கும் இவர்களை உமது இரக்க பெருக்காலும் இறை அருளாலும் நிரப்பி உம் தூய ஆவியாரின் துணையால் அவர்கள் சாத்தானின் சூழ்ச்சிகளை வென்று உமக்குகந்த சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரியணையில் வீற்றிருப்பவர் அவர்களிடையே குடிகொண்டு அவர்களை பாதுகாப்பார். பேரருட்சுடரே இறைவா, பழி பீடத்தை அலங்கரிக்கும் பீட பூக்களாகிய எங்களை ஆசீர்வதியும் உமது அருளாலும் இரக்கத்தாலும் எங்களை வழிநடத்தி கல்வியிலும் ஞானத்திலும் உடல் நலத்திலும் தேவ பயத்திலும் சிறந்து விளங்க உம்முடைய பராமரிக்கும் இரக்க பெருக்கை எங்கள் மீது பொழிந்தருளும். மேலும் உமது இரக்கத்தாலும் இரத்தத்தாலும் எங்களையும் எங்களது குடும்பங்களையும் நாளும் காத்து வழி நடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, அறுவடைக்காக நீர் தேர்ந்தெடுத்த எம் திருத்தந்தை கர்த்தினால்மார்கள் ஆயர்கள் குருக்கள் துருவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதியும் சிறப்பாக எம் பங்கில் பணியாற்றிய அனைத்து குருக்களையும் தற்போது சிறப்புடன் பணியாற்றும் எம் பங்கு தந்தை மற்றும் உதவி தந்தையை ஆசீர்வதியும் நீ தேர்ந்தெடுத்த இவர்கள் உமது இரக்கத்தாலும்
தூய ஆவியின் கனிகளாலும் நிரப்பப்பட்டு சவாலான இவ்வுலகில் நல்ல அறுவடையாளர்களாக வாழ்ந்திட உமது அருளை தந்திட இறைவாமை மன்றாடுகிறோம். அன்பும் உயிருமான எங்கள் தந்தையே இறைவா, என் பங்கிலுள்ள அனைத்து குடும்பங்களையும் உன் பாதம் சமர்ப்பிக்கிறோம். சிறப்பாக பங்கிற்காக உழைத்த அனைத்து நல்லுள்ளங்களையும் ஆசீர்வதியும் எங்கள் அனைவரையும் உன் ஆசீரால் நிரப்பி என் இறை பராமரிப்பில் பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமென்று இறைவாவுமை மன்றாடுகின்றோம். அறைவனுக்கும் அருமருந்தா எம் இறைவா, மது இரக்கம் அநாதைகள் ஆதரவற்றோர் ஏழைகள் விதைகள் அனைவர் மேலும் பொழிந்து இரக்கம் தேவைப்படுவோருக்கு இரக்கத்தையும் ஆதரவு உதவும் தேவைப்படுவோருக்கு உதவியையும் செய்து உம் இறையரசி மண்ணில் கட்டி எழுப்பிட உமது அருளை எங்கள் உள்ளங்களில் பொழிய வேண்டும் என்று இறைவாவுமே மன்றாடுகிறோம். கேட்டும் ஜபிப்போமாக. எல்லாம் இல்லை இறைவா, எங்களுடைய மன்றாட்டுக்களை கேட்டறலும், சிறப்பாக இந்த பீட பூக்களை ஆசிர்வதித்தரலும், இவர்கள் பீடத்திலே பணிபுரிய ஆசை உள்ளவர்களாக இருக்கவும், திருப்பலியில் ஆர்வத்தோடு பங்கெடுக்கவும், அவர்களுடைய வாழ்க்கை பக்தியும் ஒழுக்கமும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக அமைந்திருக்கவும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலை இல்லாமல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாம் ஜெபியுங்கள். ஆண்டவரே, எங்கள் உண்ணா நோன்பின் காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாய் இருக்குமே வேண்டுகின்றோம். அவை எங்கள் பாவங்களை போக்கி உமது அருளுக்கு எங்களை தகுதியுடையவர்களாக செய்து நிலையான வாக்குறுதிகளுக்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். எங்கள் தந்தையே இறைவா, நீர் எங்களை இங்கு ஒன்றாக கூட்டி சேர்த்திருக்கின்றீர். எனவே நீர் செய்துள்ள வியத்தகு செயல்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை புகழ்கின்றோம். இவ்வுலகில் உள்ள எல்லா அழகான அமைப்புக்காகவும் நீர் எங்களுக்கு அளித்திருக்கின்ற
மகிழ்ச்சிக்காகவும் நன்றி கூறுகின்றோம். பகலை ஒளிவிருக்கும் ஒளிக்காகவும் எங்கள் உள்ளங்களை ஒளிரச் செய்தும் உமது வார்த்தைக்காகவும் உம்மை போடுகின்றோம். இம்மண்ணுலகுக்காகவும் அதில் வாழும் மக்கள் அனைவருக்காகவும் நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள வாழ்வுக்காகவும் உம்மை வாழ்த்துகின்றோம். நீர் நல்லவர் என்பதை நாள் அறிந்துள்ளோம். எங்கள் மேல் அன்பு கூர்ந்து எங்களுக்காக அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். ஆகவே நாங்கள் ஒன்றிணைந்து பாடுவதாவது, ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பணமாக அவர் பாடுபட உளம் கணிந்து நம்மை தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை விழிப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெல்லாம் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் பால் சாமி எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். ஆண்டவரே, இந்த நாளிலே உமது பீடத்தின் முன்பாக கூடி ஜெபிக்கிற இந்த பீடப்பூக்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று சொல்லி அவர்களை உமது வடக்கரத்தால் தொட்டு ஆசிர்வதித்தீரே. இந்த குழந்தைகளை நிறைவாக ஆசிர்வதித்து உமது கல்வாரி பழி நிறைவேற்றுகிற அருட்தந்தையரோடு இணைந்து பணி செய்கிற உதவி செய்கிற இந்த குழந்தைகளை அறிவிலே ஞானத்திலே இறை பக்தியிலே உமக்கேற்ற அன்பு குழந்தை செல்வங்களாக வாழச் செய்வீராக, வளரச் செய்வீராக, அருள் வரங்களை பொழிந்து பாதுகாத்து வழிநடத்துவீராக. உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மொக்குகந்தவராய் இருந்தோர் ஆக்கிய புனிதர்கள், பங்கின் பாதுகாவலர் புனித வனத்தந்தோனியார் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமணேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து முறமருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பரின்கட்டளையால் விற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் அழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்துருவை நம்பிக்கையை கண்ணோக்கி முத்துருவத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பெயர் பெற்றோர்
உரிமொழி வாசிக்கிறது யாருப்பா? இறைவனுக்கு எங்கள் முதல் நன்றி. இந்த நாளில் எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து எங்களுக்கு நல்ல அறிவுரை தந்தும் எங்களுக்கு ஜெபித்து ஆசீர்வதித்த மறைமாவட்ட ஆயர் அவர்களுக்கு நன்றி. ஆயரோடு இணைந்து செயல்புரியும் ஆயர் தந்தை செயலாளர் தந்தை அவர்களுக்கு நன்றி. மாரம்பாடி மறைமாவட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய பங்கு பணியாளர்களுக்கும் நன்றி. பீட சிறுவர் சிறுமியரை அனுப்பி வைத்த பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றி. சிறப்பாக இந்த மாரம்பாடி மறைமாவட்ட அதிபர் தந்தை பீட சிறுவர்களாகிய எங்களை அழைத்து மிகச்சிறப்பாக இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ள பேரரு தந்தை அமலதாஸ் அவர்களுக்கும் நன்றி. அவரோடு இணைந்து பணியாற்றும் உதவி பங்கு தந்தைக்கும் நன்றி. வந்திருக்கக்கூடிய அனைத்து பீட பணியாளர்களுக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. இங்கே பிள்ளைகளை எல்லாம் எழுந்தில்லுங்கள். உறுதிமொழி உங்களின் சார்பாக பீட சிறுவன் ஒருவன் வாசிப்பான். வாசிக்க நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த உறுதிமொழியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எழுந்து நில்லுங்கள் நீங்கள் எல்லாருமே. அன்பு ஆண்டவரே, நீர் எங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கின்றீர். நன்றி அப்பா. இறைவா, நாங்கள் எங்களின் அழைப்புக்கேற்ப வாழ்வு வாழ்வோம். உமது குரலுக்கு செவி மடத்து வாழ்வோம். எங்களின் பெற்றோருக்கு கீழ்படிந்து வாழ்வோம். பிறருக்கு எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ்வோம். இறைவனுக்கு ஏற்ற வாழ்வு வாழ்ந்து எங்களில் பிறர் இயேசுவை காண செய்வோம். ஆயருக்கும் குருக்களுக்கும் கீழ்படிந்து நடப்போம். ஆவியானவரின் துணை கொண்டு வாழ்வோம். எங்களின் பங்குகளில் இறை அழைத்தல் பெருக முயற்சி செய்வோம். திருப்பலியில் நாள்தோறும் பங்கெடுப்போம். நற்கருணை விருந்து உண்போம். பங்குகளில் நடைபெறும் எல்லா திருவழிபாட்டு நிகழ்வுகளிலும் பங்கெடுத்து எங்களால் முடிந்தவரை இயேசுவின் நற்செய்தியை மக்களுக்கு அறிவிப்போம் என்று இறைவா உறுதி கூறுகின்றோம். நன்றி இறைவா. அழுத்தம் திருத்தமாக உற்சாகமாக இந்த உறுதிமொழியை சொன்னீங்க. நாங்கள் உங்கள் பங்கு சாமியாருக்கு இதை அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் அவர்கிட்ட போய் ஒரு நகல் வாங்கி இங்கே வீட்டில் வச்சு ஒவ்வொரு முறையும் நீங்கள் அடிக்கடி வாசித்து பாருங்கள். உட்காருங்க. உலகம்பட்டியிலிருந்து எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? உலகம்பட்டி பங்கிலிருந்து எத்தனை பேர்? எட்டு பேர். எட்டு பேரா? ஏழு பேரா? சரி. இப்போது எல்லாருக்கும் சான்றிதழ் உங்களுக்கு கொடுக்க நேரம் ஆயிரும். ஆயவர்கள் உலகம்பட்டியிலேருந்து ஒரு தம்பி வா, இந்த வாங்கிட்டு அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து ஆயவர்கள் இந்த சான்றிதழை கொடுப்பார்கள். அது பிறகு நீங்கள் சாப்பிட்ட பிறகு நான் கையெழுத்து போடணும். ஆய கையெழுத்து போட்டாங்க, நான் கையெழுத்து போட்டு நீங்கள் அந்தந்த பங்கிலிருந்து வாங்கிட்டு போங்க.
நன்றி ஜெபம் முடிஞ்சோன்னா நீங்கள் எல்லாரும் இப்படி பீடத்து முன்பாக வந்து அப்படி திரும்பி நில்லுங்க. ஆயர் குருக்கள் எல்லாம் அங்கே இருப்பாங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவு தெரியும் முகம், அதனால் சரி மொத்தமாக நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தெரியறதுக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கொள்வோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித மகுடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவடிப்பது போல எங்களை அவரது இறையில் மீதும் பங்கு பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மையே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய பெயர் போற்றப்படுவதாக, இன்றும் என்றும் போற்றப்படுவதாக. ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களானவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பணி நிறைவேறிற்று. அப்படியே பயங்கள் Oh,